நமஸ்தே குட்டீஸ் நம்மளோட குட்டி ஹிந்தி லேர்னர் சேனலில் நம்ம தமிழ் வழி கல்வியில் பகுதி 5 வரைக்கும் பார்த்துருக்கோம். இன்னைக்கு 6வது பகுதி பார்க்க போகிறோம். இதில் வந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உயிர்மை எழுத்துக்கள். உயிர்மை எழுத்துக்கள் அப்படின்னா என்னன்னு இப்போ பார்க்கலாம். தமிழில் எவ்வாறு துணை எழுத்துக்கள் சேர்த்து உயிர்மை எழுத்துக்கள் எழுதப்படுகிறதோ அவ்வாறு தான் ஹிந்தியிலும் எழுதப்படுகின்றன. அதாவது தமிழில் எப்படி எழுதுகிறோமோ அதே மாதிரியே தான் ஹிந்திலையும் எழுதுகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ நம்ம ஹிந்தியில் உயிர்மை எழுத்துக்கள் எப்படி எழுதுவோம் அப்படின்னு சொல்லி இப்போ பார்க்கலாம். இப்போ இந்த க எழுதியிருக்கோம்லையே தமிழ் க பாருங்க, குறில் வந்து க மட்டும் போடுவோம், அதே நெடில் அதாவது கா அப்படி போடும்போது துணைக்கால் இந்த மாதிரி போடுறோம். அதே ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா ஒரு கோடு மட்டும் போடுவோம். இப்போ இந்த இக்கு இது வந்து மெய்யெழுத்து அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இந்த இப்போ இது உயிர்மை எழுத்து அப்படின்னா க ஆயிடும். இதில் வந்து நம்ம கா எப்படி மாற்றணும் அப்படின்னா ஒரு கோடு மட்டும் போட்டோம்னா கா ஆ மாத்திரா அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அதுவாயிடும். அடுத்தது பாருங்கள், கீ போடணும் அப்படின்னா ஒரு பக்கம் நம்ம பக்கம் வந்து ஒரு கொம்பு போடுறோம், ஆனால் நம்ம தமிழில் வந்து ஆப்போசிட் சைடு ஒரு கொம்பு போடுவோம். கீக்கு வந்து கா போட்டு மேலே ஒரு சுழி சுழிப்போம், ஆனால் கீ நெடில்க்கு வந்து இங்கே அந்த கா போட்டு ஆப்போசிட் சைடு ஒரு சிம்பல் போடுறோம், ஒரு குக்கி மாதிரி போடுறோம். இப்போ இது நம்ம பக்கம் போடுறது குறில், அப்போசிட் சைடு போடுறது நெடில், அதாவது கீ. இது வந்து கீ. இப்போ நம்மகிட்ட பேசும்போது சவுண்டு கம்மியாக பேசுவோம், இது அடுத்தவங்கள்ட்ட ஆப்போசிட்டில் இருக்கவங்கள்ட்ட பேசும்போது சவுண்டு அதிகமாக வேணும் இல்லையா. அப்படி ஒரு ஞாபகத்துக்கு வச்சுக்கோங்க, குறிலுக்கு வந்து நம்ம சைடும் நெடிலுக்கு வந்து ஆப்போசிட் சைடும் இந்த குக்கி வந்து போடணும். அடுத்து பாருங்கள், இந்த காவோட இந்த ஊக்கு வந்து எப்படி போடுறோம் அப்படின்னா ஒரு சின்ன சுழி மாதிரி சுழித்து இந்த பக்கம் போடுறோம், அதுதான் வந்து ஊ. இது வந்து கூ குறிலுக்கு. நெடிலுக்கு அதே மாதிரி தான், நம்ம மேலே சொன்ன மாதிரியே இப்படி இந்த சைடு ஆப்போசிட் சைடு போடணும். தமிழில் எப்படி எழுதுவோமோ அது மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் வித்தியாசமாக வரும். அடுத்து பாருங்கள், கே எப்படி எழுதுகிறோம் அப்படின்னு பாருங்கள், இந்த கா போட்டுட்டு மேலே ஒரு கோடு மட்டும் இப்படி போட்டிருக்கோம், ஆனால் நம்ம தமிழில் பார்த்தீங்கன்னா ரெட்டை கொம்பு போடுவோம். தமிழில் வந்து கே இருக்குது, ஆனால் ஹிந்தியில் கே கிடையாது, நெடில் மட்டும்தான் கே. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த காவோட கை வந்து எப்படி எழுதுவோம், நம்ம தமிழில் வந்து இப்படி ரெண்டு சுழி போட்டுட்டு கை கா போட்டோம்னா கை, இங்கே இந்த ரெண்டு சுழிக்கு பதில் இங்கே மேலே வந்து ரெண்டு கோடு போடுறோம். கேக்கு வந்து ஒரு கோடு, கைக்கு வந்து ரெண்டு கோடு போடுறோம். அதே மாதிரி கோ பாருங்கள், கோ எப்படி போட்டிருக்கோன்னா காவோட ஒரு துணைக்கால் போட்டு மேலே ஒரு கோடு. இங்கே வந்து நம்ம தமிழில் எப்படி போட்டிருக்கோம், அந்த கே மாதிரி போட்டு ஒரு துணைக்கால் போட்டிருக்கோம் இல்லையா. அது வந்து இங்கே இதே கே மாதிரியே வச்சுக்கோங்கண்ணா, இந்த கேவே வச்சுக்கோங்க, அதோட ஒரு துணைக்கால் போட்டிருக்கோம். அப்போ இந்த கோட்டுக்கு மேலே இந்த கோடு வரும், மேலே போடுற கொம்பு வரும். அடுத்து பாருங்கள், கவு கவு எப்படி போடுறோம், தமிழில் பார்த்தீங்கன்னா கே போட்டு பக்கத்தில் ஒரு ல போட்டிருக்கோம், ஆனால் ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா கா போட்டு ஒரு துணைக்கால். இப்போ இந்த கோ எப்படி போட்டோமோ அதே மாதிரி போட்டுட்டு மேலே ரெண்டு கோடு போடணும், இதுதான் வந்து கவு. இதே மாதிரியே அடுத்த லைனில் இங்கே பாருங்கள், மேலே சாவுக்கும் டாவுக்கும் கொடுத்துருக்காங்க. இது எப்படி, இதே மாதிரி நீங்கள் பிரித்து இதையும் எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அடுத்து பாருங்கள், இவ்வாறே பிற மெய்யெழுத்துக்களையும் மாற்றுக. இது இப்போ இந்த மூணு லெட்டருக்கும் இங்கே கொடுத்துருக்காங்களா, அதே மாதிரியே எல்லா எழுத்துக்கும் அந்த மாதிரி எழுதி மாற்றி பார்க்கணும். அப்போ தான் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண நமக்கு ஈஸியாக வந்துடும். இப்போ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், த தா தி இங்கே எழுதுனதா அப்படி இங்கே கொடுத்துருக்காங்க, தீ தூ தூ தே, அதாவது ஏ சவுண்டு குறில் கிடையாது, அதனால் ஊக்கு அப்புறம் தே வந்துடுது, தை தோ தௌ. இப்போ இந்த மாதிரியே எல்லா லெட்டருக்கும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்காங்க, நீங்களும் அது மாதிரி எழுதி பாருங்க. அதுக்கப்புறம் இந்த ராவுக்கு வந்து கொஞ்சம் வித்தியாசமாக வரும், அது எப்படி எழுதுறோம் அப்படிங்கிறத நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.